ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு யூனிட் ஜாமன்ட்ரி அதோட கண்டினியூஷன் ஏற்கனவே உங்களுக்கு லெசன் எடுத்து அனுப்பியிருந்தேன் இல்லையா இன்னும் யூனிட் ஒன் முடியலை இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டெஸ்ட்டு உண்டு திஸ் மந்த் லாஸ்ட் வீக்கு அதனால் இதை லிசன் பண்ணுங்கள் இந்த பெரிமீட்டர் இஸ் த சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஆஃப் ஏ க்ளோஸ்டு ஃபிகர் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த சேப்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஆல் சைடும் க்ளோஸ்டாக இருக்கும் ஓப்பனே இருக்காது அந்த சைட்ஸ்க்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க ஏபிசிடி அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க சைட்ஸோட நேம் ஏபி பிசி சிடி டிஏ இதெல்லாம் இந்த சைட்ஸோட நேம் ஏவும் பியும் இந்த சைட்ஸுக்கு வந்து இந்த நேம் கொடுத்துருக்காங்க பிசி சிடி டி பெருமீட்டர் என்ன இதோட சுற்றளவு இந்த சைடு இருக்குது இல்லையா அந்த சுற்றளவு அதுக்கு பாருங்கள் இதோட சுற்றளவு என்ன பாருங்கள் சிக்ஸ் சென்டிமீட்டர் இது எயிட் சென்டிமீட்டர் இது பாருங்கள் டூ சென்டிமீட்டர் இது த்ரீ சென்டிமீட்டர் பெருமீட்டர் ஏவும் பியும் த்ரீ சென்டிமீட்டர் பியும் சியும் சிக்ஸ் சென்டிமீட்டர் சியும் டியும் எயிட் சென்டிமீட்டர் டியும் ஏவும் 2 சென்டிமீட்டர் இப்போது இதை எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும் 8 ப்ளஸ் டூ வந்து டென் டென்னோட சிக்ஸ் ஆட் பண்ணால் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ நைன்டீன் அப்போது பெருமிட்டருடைய டோட்டல் சென்டிமீட்டர் எவ்வளோன்னா 19 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்கொயர் ஸ்கொயரில் ஒரு பக்கம் மட்டும்தான் நமக்கு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இன் கிவன் இன்ஏ கிவன் ஸ்கொயர் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஸ்கொயர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் வந்து ஆல் சைடும் ஈக்குவலாக இருக்கும் இப்போது ஒரு சைடு மட்டும் நமக்கு எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போது ஆல் சைடு என்னவாக இருக்கும் எயிட் சென்டிமீட்டர் தான் இருக்கும் பிக்யூஆர்எஸ்ன்னு நேம் கொடுத்துருக்காங்க தேர் ஃபோர் பெருமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் பிக்யூ பிக்யூ என்னது எயிட் சென்டிமீட்டர் அப்போது க்யூஎஸும் எயிட் சென்டிமீட்டர் எஸ்ஸும் ஆறும் எயிட் சென்டிமீட்டர் ஆறு எஸ்ஸும் எயிட் சென்டிமீட்டர் இப்போ எல்லாமே ஆல் சைடு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் எயிட் சென்டிமீட்டரில் இருக்கும் அப்போது எயிட் ஒன்ஸ் ஆர் எயிட் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனு இப்போது டேபிள்ஸ் எயிட் டேபிள்ஸ் சொல்லுங்கள் எயிட் ஒன் சார் எயிட் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ இதுக்கு தான் மல்டிப்ளை அந்த டேபிள்ஸ் நமக்கு யூஸ் ஆகும் இது ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கும் டைம் ஆகும் இப்போது ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ இங்கே எத்தனை எயிட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கா ஃபோர் இருக்குது ஃபோர் எயிட்ஸார் தேர்ட்டி டூ இப்போ ஈஸியாக நம்ம போட்டுடலாம் அப்போ பெரிமீட்டர் ஆஃப் யூர் ஸ்கொயர் வந்து தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் ஓகேவா லிசன் பண்ணுங்கள் ரெட்டாங்கிள் ரெட்டாங்கிள் வந்து எல் எம் என்ஓன்னு அவங்க சைட்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க டூ சைட்ஸ்க்கு மட்டும் நைன் சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ரெட்டாங்கிள் எப்படி இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும் அப்போது இங்கே நைன் சென்டிமீட்டர்னால் இங்கேயும் நைன் சென்டிமீட்டர் இங்கே த்ரீ சென்டிமீட்டர்னால் இங்கேயும் த்ரீ சென்டிமீட்டர் வரும் ஓகேவா இன் இனி கிவன் ரெட்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பெரிமீட்டர் எவ்வளோ அதோடய சுற்றளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறா கேட்குறாங்க இப்போ எல் எம்மு நைன் சென்டிமீட்டர் எம்மு என்னும் நைன் த்ரீ சென்டிமீட்டர் என் ஓ நைன் சென்டிமீட்டர் ஓஎல்லு த்ரீ சென்டிமீட்டர் இப்போது ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நைனும் த்ரீயும் டுவெல் 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 இப்போது இது நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல் வரும் டுவெல் டுவல் டுவெண்ட்டி ஃபோர் இது நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல் 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 டுவெண்ட்டி ஃபோர் அப்போ பெரிமீட்டர் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள் இது ட்ரேயாங்கல் பெரிமீட்டர் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ, 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப்போது ஈக்குவலாக இருக்கு. ரெகுலர் polygon, அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ, perimeter எப்படி இருக்குனா, எக்ஸ் ஒய்ன்னு இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் ஒய் Z, எட் இஸ் கொடுத்துட்டாங்க எல்லாம் சேம் ஈக்குவல் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் செவன் சென்டிமீட்டர் இப்போது செவன் டேபிள்ஸ் சொல்லலாம் 7 ஒன்ஸ் are 7, 7 டூ are 14, 7 threes are 21. ஒன் டேபிள்ஸு இதுக்கு அதாவது ச அடிஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மல்டிப்ளிகேஷன் கூட்டளியின் சுருக்கமே பெருக்கல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சால் சீக்கிரமாக செவன் இதில் எத்தனை செவன் இருக்குது பாருங்கள் த்ரீ செவன் த்ரீ செவன் இருக்குது மல்டிப்ளை போடுங்க என்ன நம்பரு செவன் செவன் த்ரீ த்ரீ செவன் சார் ட்வெண்ட்டி ஒன் ஓகே செவன் த்ரீஸாக ட்வெண்ட்டி ஒன் அப்போ பெரிமீட்டர் எவ்வளோ டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் இப்போது அதே போல் இந்த எக்ஸசைஸ்ஸை நம்ம பார்க்க வரோம் ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் டீல இதை எப்படி அவங்க வந்து ஃபிகர் மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த ஷேப்ஸு சைட்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா அதே போல் இதில் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு உங்களுக்கு நான் இதில் நான் சொல்லித்தரேன் டூ சேப்ஸ் சொல்லித்தரேன் மீதி உள்ளதை நீங்கள் போட்டு எனக்கு காட்டணும் இப்போது இங்கே பாருங்கள் இந்த ஷேப்ஸ் பேரலோகிராம் இல்லையா இதோட சைடுனா ஏபி இங்கே கொடுத்துருக்கேன்னா பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ ஏபி ப்ளஸ் என்னது எயிட் சென்டிமீட்டர் அப்போது இங்கே என்ன பண்ணும் ப்ளஸ் போடணும் பிசி எவ்வளோ த்ரீ சென்டிமீட்டர் இங்கே என்ன பண்ணும் த்ரீ சென்டிமீட்டர் ப்ளஸ் இங்கே ரெண்டு எழுதியாச்சா சிடி எது சியும் டியும் ஃபைவ் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு டியும் ஏவும் என்னது சிக்ஸ் சென்டிமீட்டர் ஏபி எயிட் சென்டிமீட்டர் பியும் சியும் த்ரீ சென்டிமீட்டர் சியும் டியும் ஃபைவ் சென்டிமீட்டர் டியும் ஏவும் சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்போது இது எல்லாமே ஆட் பண்ணணும் உங்களுக்கு இப்படி ஆட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி சைடில் எழுதிக்கிங்க எயிட் சென்டிமீட்டர் அப்புறம் த்ரீ சென்டிமீட்டர் அப்புறம் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்புறம் சிக்ஸ் சென்டிமீட்டர் சிக் ஃபைவ் வந்து லெவன் லெவன் ப்ளஸ் த்ரீ ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் எயிட் இருக்கு இல்லையா வரும் ஃபோர்டீன் ப்ளஸ் எயிட் டுவெல் டுவெல் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி டூ அப்போது டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ராபிசியம் ட்ராபிசியத்தில் பிக்யூஆர்எஸ் அவங்க சைட் நேம் கொடுத்துருக்காங்க அதோடய சைட்ஸை நம்ம எழுதலாம் பி பிக்யூ ப்ளஸ் கியூஆர் ப்ளஸ் ஆர்எஸ் ஆர் எஸ் ப்ளஸ் எஸ்பி ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பெருமீட்டர் எவ்வளோ பெருமீட்டர் தான் சுற்றளவு அப்போது பி பிக்யூ வந்து டென் சென்டிமீட்டர் ப்ளஸ் கியூவும் ஆறு வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் ஆறு எஸ்ஸும் டூ சென்டிமீட்டர் எஸ்ஸும் பி வந்து செவன் சென்டிமீட்டர் இப்போது டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஓகேவா டூ ப்ளஸ் செவன் நயன் நயன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன்று டொண்ட்டி ஃபோர் அப்போது டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இப்போது இதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா நீங்கள் பாருங்கள் இந்த எக்ஸசைஸில் உள்ளதை நீங்கள் போட்டு எனக்கு அனுப்பணும் ஓகேவா உங்களுக்கு இதில் பேரலோகிராமும் ட்ராபிசமும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது மூணு ஷேப்ஸும் நீங்கள் எனக்கு ஹோம் ஒர்க் பண்ணி அனுப்பணும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஏ சைட்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர் ஷேப்டு சாண்ட் பாக்ஸ் இன் காந்தி பார்க் மெசோர் தேர்ட்டி சென்டிமீட்டர் டெட்டர்மைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த சேண்ட் பாக்ஸ் இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க காந்தி பார்க்கில் ஒரு மணல் தொட்டி இருக்குது அது என்ன ஷேப்பில் இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அதோடய ஒரு பக்கம் சென்டிமீட்டர் என்ன அந்த சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டர் அப்போ ஸ்கொயர்னாலே ஆல் சைடு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு பக்கம் சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ ஆல் சைடு ஈக்குவல்னால் எல்லா சைடும் என்னவாக இருக்கும் தேர்ட்டி சென்டிமீட்டராக தான் இருக்கும் நம்ம அதோட சைட்ஸ் எடுத்து எழுதிக்கணும் எழுதிட்டு ஒரு பக்கம் செ தேர்ட்டி சென்டிமீட்டர் கொடுத்ததால் ஆல் சைடு ஈக்குவல்னால் எல்லா சைடுமே நமக்கு தேர்ட்டி சென்டிமீட்டர் தேர்ட்டி சென்டிமீட்டர் நம்ம போட்டுக்கணும் இப்போது தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஓகேவா சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி 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 ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இப்படி போடவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் லைனாக இப்படி எழுதி நீங்கள் க இதை கவுண்ட் பண்ணி கூட போடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் செகண்டு ஃபைண்டு த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெட்டாங்கல் ஹூஸ் சைட்ஸ் ஆர் டுவெல் சென்டிமீட்டர் அண்டு எயிட் சென்டிமீட்டர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைண்ட் த பெருமி ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெட்டாங்கல் ரெட் என்ன ஷேப் அது ரெக்டாங்கிள் ஷேப்பு அதோட சைட்ஸ் வந்து ரெண்டு பக்கம் சைட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டுவெல் சென்டிமீட்டர் ஒன்று எயிட் சென்டிமீட்டர் ஒன்று அப்போ ரெக்டாங்கிள் என்ன ஷேப்பில் இருக்கும் ஆப்போசிட்டு ஆப்போசிட் சார் ஈக்குவலாக இருக்கும் அப்போது பெருசாக இருக்கிற இந்த சைடு வந்து டுவெல் சென்டிமீட்டர் இந்த பக்கம் சின்னதாக இருக்கிறது எயிட் சென்டிமீட்டர் இப்போ இந்த சைடு ஈக்குவல் தான் இதுவும் வரும் இப்போ டுவெல் சென்டிமீட்டர் டுவெல் சென்டிமீட்டர் எயிட் சென்டிமீட்டர் எயிட் சென்டிமீட்டர் இப்போ நம்ம பெருமீட்டர் ஆஃப் ரெட்டாங்கல் அதோடய சைட்ஸை எழுதிக்கணும் அதோடய சைட்ஸை எழுதிட்டு அதோடய ஏவும் பியும் டுவெல் சென்டிமீட்டர் எழுதிருக்கண்ணா பியும் சியும் வந்து எயிட் சென்டிமீட்டர் சி டுவெல் சென்டிமீட்டர் டியும் ஏவும் எயிட் சென்டிமீட்டர் இப்போ நீங்கள் இதை கவுண்ட் பண்ணுங்கள் டுவெல் ப்ளஸ் எயிட் சென்டி எயிட் சென்டிமீட்டர் எவ்வளோ வரும் டுவெண்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி டுவெல் ப்ளஸ் எயிட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் நல்லா லிஸன் பண்ணுங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் உள்ள ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டெஸ்ட்டில் கரெக்டாக எழுதணும் புரியலனா எனக்கு கொஸ்டின் கேட்கணும் ஃபைண்டு த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கல் ஹூஸ் சைட்ஸ் ஆர் சைட்ஸ் ஆர் தேர்ட்டீன் சென்டிமீட்டர் அண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் ஃபோர்டீன் சென்டிமீட்டர் இந்த பெரிமிட் ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க இது என்ன ஷேப்பு ட்ரையாங்கல் ட்ரையாங்கலில் தேர்ட்டீன் சென்டிமீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபோர்டீன் அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஈகமான இல்லை தேர்ட்டீன் சென்டிமீட்டர் ஃபோர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸு ஒய் இசு கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ பெருமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கல் ட்ரையாங்கிளோட சைஸ் எழுதிக்கணும் அதோடைய சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் என்ன தேர்ட்டீன் சென்டிமீட்டர் ஒய்யும் Z எனது ஃபோர்ட்டீன் சென்டிமீட்டர் X எக்ஸும் ஃபைவ் சென்டிமீட்டர் இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் உங்களுக்கு இதுலேயே உங்களால் கவுண்ட் பண்ண முடியலனா இப்படி நீங்கள் எழுதி கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம் 5 நைனும் 4 ஃபோரும் சரி நைன் ஓகேவா 9 ப்ளஸ் okay, த்ரீ 12 டுவெல்க்கு இங்கே 2 போடுங்க மேலே இங்கே 3 1 போடுங்க ஒன் டூ த்ரீ அப்போது தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் ட்ரையாங்களுடைய பெருமீட்டர் எவ்வளோ பெருமீட்டர்னா சுற்றளவு இந்த இந்த அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதோட அளவு தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் அடுத்த கொஸ்டின் போகலாமா அடுத்து ஃபோர்த்து ஃபோர் அடுத்த என்ன கொஸ்டின்னு ஃபோர் இந்த அஜசண்ட் சைட்ஸ் ஆஃப் எ parallelogram, ஆர் சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் செவன் சென்டிமீட்டர் வாட் இஸ் வாட்ஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பேரலோகிராமோட நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம் அதோட சைட்ஸ் என்ன சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க செவன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இவங்களும் ரெண்டு சைட் தான் கொடுத்துருக்காங்க பேரலோகிராமோடய இது பார்த்தேன் இங்கே செவன் சென்டிமீட்டர் அப்போது இது இதுவும் கொஞ்சம் சாய்வாக இருந்தாலும் உங்களுக்கு ரெட்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் கொஞ்சம் சாய்வாக இருக்கும் ஆனால் ஈவனாக இருக்குது இங்கே செவன் சென்டிமீட்டர் இங்கேயும் செவன் சென்டிமீட்டர் சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்கேயும் சிக்ஸ் சென்டிமீட்டர் இந்த பெரிமீட்டர் ஆஃப் த பேரலக்ராம் அதோடய சைட்ஸை நம்ம எழுதிக்கணும் யூஸ்ஃபுல்லாக பிறகு இங்கே பாருங்கள் அதோட சென்டி பி க்யூ அதோட செவன் சென்டிமீட்டர் தென் க்யூஆர் 6 சென்டிமீட்டர் ஆர் எஸ் 7 சென்டிமீட்டர் எஸ் பி 6 சென்டிமீட்டர் இப்போ அதே போல் உங்களுக்கு இதை லைனா இப்படி எழுதிக்குங்க சிக்ஸும் செவனும் 13 ஓகேவா சிக்ஸும் செவனும் தேர்ட்டின் 13 13 13 சிக்ஸ் அப்போது இப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் செவனும் சிக்ஸும் எவ்வளோ 13 செவனு சிக்ஸும் தேர்ட்டீன் தேர்ட்டீன் ப்ளஸ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபிஃப்த்து கொஸ்டின் த சைட்ஸ் ஆஃப் இயர் ட்ராபிசூட் மெசோஸ் எயிட் சென்டிமீட்டர் செவன் சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவலி வாட்ஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ராஃபி சூட் இப்போது ட்ராஃபி வரைஞ்சிருக்கோம் அவங்க கொடுத்த அதே அளவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த சென்டிமீட்டர் மாறாமல் நம்ம அதிலே ட்ரா பண்ணியிருக்கோம் கரெக்டாக இப்போ இதில் செவன் இருக்குன்னு இங்கே பாருங்கள் இதில் செவன் இருக்கும் ஃபை சிக்ஸு இங்கே செவன் இருக்குது இங்கே ஃபை இருக்குது அதே அளவு தான் நம்ம அதை அந்த சம்மு போட்ட மாதிரி தான் இந்த பெருமீட்டர் ஆஃப் த ட்ராபிசு அதோடய சைஸ் நம்ம எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர் எஸ் எயிட் சென்டிமீட்டர் எஸ் டி ஃபைவ் சென்டிமீட்டர் டி யூ செவன் சென்டிமீட்டர் யூஆர்னு ஃபோர் சென்டிமீட்டர் இது எல்லாமே நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ண இப்படி ஆட் பண்ண முடியலை அப்படின்னா லைனாக எழுதிக்கிங்க இப்போது ஆட் பண்ணுங்கள் எயிட்டும் ஃபைவும் தேர்ட்டீன் செவனும் ஃபோரும் லெவன் ஃபோர் டூ டொண்ட்டி ஃபோர் அப்போது டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஓகே தேர்ட்டீனு எயிட் ஃபைவ் வந்து தேர்ட்டீன் ப்ளஸ் இது லெவன் ஆட் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஓகே உங்களுக்கு புரிஞ்சுச்சா எக்ஸசைஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இதை திரும்பவும் ஹோம் ஒர்க் மாதிரி போட்டு எனக்கு ஹோம் ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் தேங்க்யூ குட்டீஸ்